வெல்கம் டு வரன் ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கோம் ஒரு கிச்சன் ஸ்க்ரப்பர் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் மிஸ் பண்ணலாம் பார்க்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆஸ் யூஷுவல் மீஷோவில் பை பண்ணியிருக்கேன் அண்டர் 80 ருபீஸ்க்கு. டோட்டல் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 5 கவுண்ட்ஸ் இருந்தது இருக்குது. இது வந்து ரெஸ்டாகாஜுன்றது அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணும்போது சின்ன சின்ன இந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அதிலேயே மாட்டிக்கும். நம்ம என்ன தான் வாஷ் பண்ணாலுமே அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் கிடையாது. நம்ம சில்வர் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாலுமே ஸ்க்ராச்சஸ் ஆகும், ஸ்டீல்ஸு எந்த இதில் நம்ம யூஸ் பண்ணாலும் பார்த்துருக்கேன். பட் இது வந்து அந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ் எதுவும் ஆகாது, சாஃப்டாகவும் இருக்குது, அதே டைம் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கிறதுனால எந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸும் ஈஸியாக வந்துட்டு இதில் ஸ்டக் ஆகாது, ரொம்பவே ஈஸியாக ட்ரைன் ஆகிடும். ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால ஃபோல்ட் பண்ணி எப்படி ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ் ஸ்டவ்ஸ்க்கு, பாத்திரம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டைல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு, டஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். தாராளமாக ஈஸியாக வாஷ் பண்ணி நம்ம ட்ரைன் பண்ணி வச்சுக்கிட்டால் ரொம்பவே பெட்டராக இருக்கும். லிக்விட் சோப்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்க்ரப்பர் டோட்டல் பண்ணால் 5 குவாண்டிட்டிஸ் சொன்னேன் இல்லைங்களா. குவாலிட்டிவேஸ் நல்லாவே இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷபிள் மெட்டீரியல். ஸோ ஈஸியாக ஃப்ளெக்சபிளாக எல்லாமே நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இதோட கோட் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். இதே மாதிரி ரெகுலர் வீடியோ தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.